என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் உணர்த்தும் தகவல் உங்களுடைய கனவு பலனை அன்றை மதியம் ஒரு மணிக்குள் பதிவு செய்யுங்கள் மேலும் உங்கள் கனவுகளின் சுருக்கமாக பதிவிடுங்கள் இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி நூத்தி நாற்பத்தி இரண்டு இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் சாந்தினி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் முன்னேறுவதற்காக வரும் வாய்ப்புகளை தவறவிடவிருப்பதை குறிக்கிறது மேலும் யாரோ ஒருவர் உங்களை வஞ்சம் செய்து ஏமாற்றவிருப்பதையும் கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறது ஷாருக் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ மாற்றிக்கொள்ள முடியாத முடிவு ஒன்றை எடுக்கவிருப்பதையும் அது வாழ்நாளில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எனவும் உணர்த்துகிறது அடுத்ததாக உங்களுக்கு வரவிருக்கும் வெற்றி மற்றும் தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது சரவணா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவுப்பலன் உங்களுக்கு வரவிருக்கும் வருமான உயர்வு செல்வ வளம் மற்றும் சந்தோஷம் வரவிருப்பதை குறிக்கிறது அருள் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு என்ன தனி சுதந்திரம் தனித்துவமாக முடிவெடுத்தல் போன்ற எண்ணங்கள் வரவிருப்பதையும் யாரிடமும் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயங்களையும் யாரிடமும் கூறாமல் நீங்கள் இருக்கவிருப்பதை குறிக்கிறது நாமகிரி தாயார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் தெய்வ பக்தியில் இருக்கவிருப்பதையும் நல்ல மன பலம் உங்களுக்கு வரவிருப்பதையும் குறிக்கிறது ஸ்ரீதரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் மனதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்கள் எனவும் வாழ்வில் எது சரியானது என நினைக்கிறீர்களோ அதை துணிந்து செய்ய அறிவுறுத்துகின்றது சந்தியா, இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது நம்பிக்கையுடன் எடுக்க அறிவுறுத்தியும் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வாழ்வில் வரவிருப்பதையும் யாரும் உங்களை தொந்தரவு செய்தாலோ அல்லது அருகில் வந்தாலே நீங்கள் எரிச்சலடையவிருப்பதையும் நல்ல மன பலம் உங்களுக்கு வரவிருப்பதையும் குறிக்கிறது ஹரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் வாழ்வில் திருப்தி இல்லாமல் இருக்கவிருப்பதையும் யாரோ உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லவிருப்பதையும் உங்கள் அன்பர் இவ்விஷயத்தில் எப்படிப்பட்டவர் என கேட்டு ஆராய்ந்து அறியவும் அறிவுறுத்துகின்றது சாய் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ நீங்கள் போட்ட திட்டங்கள் நடக்காமல் போகவிருப்பதையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பிரிவுகள் வரவிருப்பதையும் குறிக்கிறது கார்த்திக் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் உங்களுடைய திட்டங்களை பிறரின் உதவி கொண்டு விரைவில் நீங்கள் முடிக்கவிருப்பதையும் குறிக்கிறது பிரபாகரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரிடமோ வரவிருக்கும் கருத்து மோதல் அதனால் கவலை வரவிருப்பதையும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் வரவிருப்பதையும் குறிக்கிறது கீதா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் பிடிவாதமாக சுயநலமாக இருக்கவிருப்பதை குறிக்கிறது அடுத்ததாக வரவிருக்கும் ஏதோ பிரச்சனைகளால் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடைகள் வரவிருப்பதை குறிக்கிறது அதை எதிர்நோக்கி வாழ்வில் பிரச்சனைகளை முறியடித்து வாழ்வில் வெற்றி பெற அறிவுறுத்துகின்றது அருணா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் சந்தோஷமான தருணத்தை பற்றி குறிக்கிறது ஆனால் நீங்கள் சரியான பாதையில் சென்றாலும் சில வாழ்வின் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களை இழக்க பிறர் உதவி செய்யாமல் இருக்கவிருப்பதே காரணமாக இருக்கவிருப்பதை குறிக்கிறது ராஜேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவிருப்பதையும் மேலும் உங்களுடைய உடல்நிலை மற்றும் உங்களை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்ளவும் அறிவுறுத்துகின்றது சுபா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுடைய மனதில் உள்ள விருப்பங்கள் மற்றும் குறிக்கோள் நிறைவேறவிருப்பதை குறிக்கிறது பாலாஜி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை விட்டு வெளிவரவிருப்பதையும் உங்களுக்கு வரவிருக்கும் ஏதோ பிரச்சனையை நீங்கள் பிறரிடம் பிரச்சினையை மறைக்கவிருப்பதையும் தெய்வ அனுகிரகத்தால் குறிக்கிறது தீபா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் மிகவும் உங்கள் வேலைகளில் மும்முரமாக இருக்கவிருப்பதையும் கடினமாக உழைக்கவிருப்பதையும் குறிக்கிறது மேகலா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் கணவரிடம் சில குணங்கள் அவருக்கு இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரவிருப்பதையும் புதிய ஒரு இடத்திற்கு பயணம் செல்லவிருப்பதையும் ஏதோ ஒரு புதிய குறிக்கோள் ஒன்றை தேர்ந்தெடுக்கவிருப்பதையும் குறிக்கிறது அஜித் குமார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவுப்பலன் நீங்கள் உங்கள் சித்தியிடம் தாய் போல் அவர்களிடம் உங்களது மன குறைகளை கூறலாம் என்பதை உணர்த்துகிறது சிவன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு பெரிய குடும்பமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரவிருப்பதையும் ஏதோ விஷயத்திற்கு செலவு செய்து விட்டோமே என்கிற கவலை வரவிருப்பதையும் உங்களுக்கு வரவிருக்கும் செல்வ வளம் பற்றியும் குறிக்கிறது திவ்யா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ நெருக்கமானவர்களுக்கு உடல்நல குறைவு வரவிருப்பதையோ நீங்கள் பேசும் வார்த்தைகளில் மதிப்பு இல்லாமல் போகவிருப்பதையும் யாரோ உங்களை விட்டு போய்விடுவாரோ என்கிற எண்ணம் வரவிருப்பதையும் குறிக்கிறது அச்சு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ நெருக்கமானவர்களினுடைய இறப்பு செய்தி வரவிருப்பதை குறிக்கிறது மகேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் வெற்றி சந்தோஷம் மற்றும் நல்ல வசதி வாய்ப்புகள் வரவிருப்பதையும் குறிக்கிறது பாலு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு உங்களுக்கு யாரோ ஒருவர் துரோகம் செய்யவிருப்பதையும் அதை நீங்கள் கண்டறியவிருப்பதையும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் வரவிருப்பதையும் அதைவிட்டு வெளிவரவும் அறிவுறுத்துகின்றது இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள் மீண்டும் பகுதி நூத்தி நாற்பத்தி மூணில் பார்க்கலாம் என கூறி பதிவை முடிக்கிறேன்